படைத்து பராமரித்து காத்து ரட்சித்து வரக்கூடிய ஏக பரம்பொருளாகிய சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். அந்த இடத்துல கொண்டு போய் வேற ஆளை வைத்தீர்களேயானால், வேற பொருளை வைத்தீர்களேயானால் அதை நான் மன்னிக்க மாட்டேன், அவர்களுக்கு நரகம் அப்படிங்கிறார். இந்த வேலையை இந்து செஞ்சாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, இந்த வேலையை முஸ்லீம் செஞ்சாலும் கிடைக்காது. உதாரணமா கடவுளை வணங்கணும். இப்ப ஒரு கல்ல வந்து கடவுள் சிலர் வணங்குறாங்க, கற்சிலையை வணங்குகிறார்கள். இப்படியான சில பேர் மனிதனை வணங்குகிறார்கள். எங்க சமுதாயத்தில் பிறந்து விட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, சமாதியை வணங்குகிறார்கள், கொடிமரத்தை வணங்குகிறார்கள். எங்க சமுதாயத்தில் உள்ள மத குருமார்களை கூட சில பேர் வணங்குகிறார்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடவுளை தான் என்னைத்தான் வணங்கணும்னு கடவுள் சொல்றாரு, அதை மீறாங்க. இதை மீறவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். நீ இந்துங்கிறீங்களா, பிறப்பால் இந்துவா, பிரச்சனை இல்ல. இந்த கொள்கைக்கு வந்துடணும். இந்த கொள்கை யாரிடத்துல நம்ம பரிசு கேட்கிறோமோ அவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் பரிசு தருவான். ஒரு ஒரு சொர்க்கத்தை தரப்போறவன் கடவுள். அந்த கடவுள் சொல்கிறான், இப்படி இருப்பவனுக்கு சொர்க்கம், இப்படி இருப்பவனுக்கு நரகம். பிறப்புல தீர்மானிக்கல, முஸ்லீமுக்கு பிறந்தா சொர்க்கம்னு கடவுள் சொல்லல, இந்துவுக்கு பிறந்தா நரகம்னு சொல்லல. கடவுள் என்ன சொல்றாரு கேட்டா, ஒரு கொள்கையை முன்னாடி வைக்கிறார். இந்த கொள்கையை நீங்கள் எப்ப ஏற்றுக்கொள்றீர்களோ, ஏற்றுக்கொண்ட உடனே சொர்க்கத்துக்குரியல ஆயிடுறீங்க. நீங்க முஸ்லீமுக்கு பிறந்தீங்க, அரபியில பேரை வச்சுக்கிட்டீங்க, முஸ்லீமோட வாழ்றீங்க, தொப்பியை போட்டுக்கிறீங்க, தாடி வைக்கிறீங்க, ஆனாலும் இந்த கொள்கையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு நரகம் தான். அப்ப முஸ்லீமும் நரகத்துக்கு போவாரு, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பிறந்து விட்டு இதுல கரெக்டா இருந்தா அறையனால். இதுல இருக்கனே கள்ள வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, மரத்தை வணங்கக்கூடாது, நாமளே தயாரித்த பொருளை நாம வணங்கக்கூடாது, இயற்கையை வணங்கக்கூடாது, மொழியை வணங்கக்கூடாது, கடவுளை தாயை வணங்கக்கூடாது, புருஷனை வணங்கக்கூடாது, தகப்பனை வணங்கக்கூடாது, மதகுருமார்களை வணங்கக்கூடாது. கடவுளை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், என் நெத்தியை கொண்டே கீழே வைக்க மாட்டேன், ஒரே ஒரு கடவுளுக்கு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லவில்லையானால் அவருக்கு சொர்க்கம் இல்லை. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. இதுல வந்து இந்த கொள்கையை இது கரெக்ட் தானே தீர்ப்பு. இது பிறப்பு அடிப்படையில கடவுள் வேறுபடுத்தினா நீங்க குற்றம் சொல்லலாம். நீங்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டால் இந்த கொள்கை ஏத்துக்க வேண்டியதானே, இந்த கொள்கையை நம்பிக்கொள்ளலாம். அதுதான் பேரை மாத்தணும் என்றோ, அதுக்காக சடங்குகள் செய்யணும்னா சட்டம் கிடையாது. இது கரெக்ட் தான், ஒரு கடவுள் தான், அதை நம்பியில உறுதியா இருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு என்ன செய்வாரு, சொர்க்கத்தை தருவார்.